அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோன்னா, சயின்ஸ் பாடத்திலிருந்து மொத்தம் முக்கியமான 75 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 50 வினாவாகவும் அடுத்து ஒரு 25 வினாவாகவும் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். 1வது வினா, திறந்த மூல மென்பொருள் தயாரித்தலையும் பயன்படுத்துதலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் ஓபன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் என்ற நிறுவனமாகும். திறந்த மூல மென்பொருள் தயாரித்தலையும் பயன்படுத்துதலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் ஓபன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் என்ற நிறுவனம் ஆகும். 2வதுனா, இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் ஹெலன் கெல்லர். இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் யாருன்னா ஹெலன் கெல்லர். 3வதுனா, ரைசோபியம் பாக்டீரியங்கள் லெக்கும் தாவரங்களில் வேர் முண்டுகளில் தோன்றி நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. ரைசோபியம் பாக்டீரியாக்கள் பணி என்னென்னா, லெக்கும் தாவரத்தோட வேர் முண்டுகளில் தோன்றி நைட்ரஜனை நிலைநிறுத்துவது தான் அதோட முக்கியமான வேலையாகும். 4வதுனா, நைட்ரேட்டை வெளியேற்றும் பாக்டீரியா எதுனா சூடோமோனஸ் பாக்டீரியாக்கள். நைட்ரேட்டை வெளியேற்றும் பாக்டீரியா எதுனா சூடோமோனஸ் பாக்டீரியா. அடுத்து 5வதுனா, ஒரு கிலோகிராம் தேனில் எவ்வளவு ஆற்றல் உள்ளதுன்னா 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. ஒரு கிலோகிராம் தேனில் 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. 6வதுனா, இந்திய தேனியின் பெயர் என்ன? ஏபிஸ் இண்டிகா. இந்திய தேனியோட பெயர் ஏபிஸ் இண்டிகா. அடுத்து 7வதுனா, ஒலெரிகல்ச்சர் என்பது என்ன? காய்கறி வளர்ப்பு அல்லது காய்கறி பண்ணைக்கு பேரு ஒலெரிகல்ச்சர் என்ற பெயர். 8வதுனா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது என்றுனா 2016 பிப்ரவரி 18 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2016 பிப்ரவரி 18 9வதுனா, அகத்திக்கீரை அறிவியல் பெயர் என்ன? செஸ்பானியா ஸ்பீசியோசா. அகத்தியோட அறிவியல் பெயர் என்ன? செஸ்பானியா ஸ்பீசியோசா. 10வதுனா, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் என்று மார்ச் 24 உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24 11வதுனா, மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு இது கல்லீர். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா கல்லீரல். 12வதுனா, வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? டாக்டர் பங்க். வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது யாருன்னா டாக்டர் பங்க். 13வதுனா, வெள்ளக்கரா என்ற ஞாபக மறதி நோய் ஏற்பட காரணமான விட்டமின் இது? வைட்டமின் B3 நியாசின். ஒரு தேர்வில் இந்த வெள்ளக்கராங்கிற வார்த்தையை கொடுக்காம ஞாபக மறதி நோயை ஏற்படுத்தக்கூடிய விட்டமின் எதுன்னு கொடுத்துட்டு விட்டமின் B3 நியாசின் என்று கேட்டிருந்தாங்க. இது ஒரு டெட்டு தேர்வில் வந்தது போன்ற ஒரு ஞாபகம் இருக்கிறது. 14வதுனா, சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நெஃப்ரான். சிறுநீரகத்தோட அடிப்படை அழகு நெஃப்ரான். நரம்போட அழகு வந்து நியூரான். அதை பார்த்துங்க, நரம்பின் செயலழகு என்னன்னா நியூரான், ஆனால் சிறுநீரகத்தோட அடிப்படை அழகு நெஃப்ரான். 15வதுனா, ஒரு விண்ணியல் ஆரம் எவ்வளவு என்ன பார்த்தீங்கன்னா 3.26 ஒளி ஆண்டுகள். ஒரு விண்ணியல் ஆரம் 3.26 ஒளி ஆண்டுகளா? 16வதுனா, பூமியில் ஒரு மனிதனோட நிறை 50 கிலோகிராம். M=50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு? எடை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா W=MxG. 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 அப்போ அந்த 50 கிலோகிராம் 50 × 9.8 அதாவது புயிர்ப்பு விசை, அதோட பெருக்கணும்னா 490 நியூட்டான் என்பது விடையாகும். அடுத்தது 17வதுனா, ஒப்படர்த்தியை அளக்க உதவும் கருவி பிக்னோமீட்டர்
உட்பாடு அறுத்திய அளக்க உதவும் கருவி பிக்னோமீட்டர். 18வதுன்னா அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னா பாஸ்கல் என்பது ஆகும். அடுத்து 19வதுன்னா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர். 20வதுன்னா மின்னியக்கு விசையின் எஸ்ஐ அலகு ஜூல் பர் கூலும் அல்லது வோல்ட். மின்னியக்கு விசையின் எஸ்ஐ அலகு ரெண்டு இருக்கு, ஜூல் பர் கூலும் ஒன்று அல்லது வோல்ட் ஒன்று, ரெண்டு இருக்கு. 21வதுன்னா இந்தியாவில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ். ஒரு டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் வீடுகளில் பயன்படக்கூடிய மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண்னா 50 ஹெர்ட்ஸ். அடுத்து 22வதுன்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடுவதும் கருவி வோல்ட் மீட்டர். மின்னழுத்த வேறுபாடுனால வோல்ட்டுன்னு பேர், அதனால் வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவுது. 23வதுன்னா காந்தபாயத்தின் அலகு வெபர். காந்தபாயத்தோட அலகு வெபர். 24வதுன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? கிறிஸ்டியன் அயர்ஸ்டட். அதை ஒயர்ஸ்டட்னு கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்னா கிறிஸ்டியன் அயர்ஸ்டட். 25வதுன்னா மின்னியற்றி விதி எது? பிளெமிங்கோட இந்த வழக்கை விதி தான் மின்னியற்றி விதி எனப்படும். மின்னியற்றி விதி எதுன்னா பிளெமிங்கோட வழக்கை விதி. 26வதுன்னா ஒளியியலின் தந்தையார் நரீந்தர் கபானி என்ற இந்திய இயற்பியல் அறிஞர் தான் ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஒளியியலின் தந்தை நரீந்தர் கபானி இந்திய இயற்பியல் அறிஞர். 27வதுன்னா வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் பர் கெல்வின். வெப்ப ஏற்பு திறன் எஸ்ஐ அலகு ஜூல் பர் கெல்வின். அடுத்து 28வதுன்னா வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின். 29வதுன்னா நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4600 ஜூல் பர் கிலோகிராம் சென்டிகிரேட். நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4200 ஜூல் பர் கிலோகிராம் சென்டிகிரேட். 30வதுன்னா செவி உணர்வு ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம காதால் கேட்க முடியும். செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ் to 20,000 ஹெர்ட்ஸ். இது வந்து மனித செவியுணர்வு ஒளின்னு கொடுத்துருக்கணும். அடுத்து 31வதுன்னா யுரேனஸ் கோளில் ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம். யுரேனஸ் கோளில் ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம்னா 17 மணி நேரம். 32வதுன்னா நீரில் மிதக்கும் கோள் எது? சனி என்ற வாயுக்கோள். இந்த சனிக்கோள் வந்து ரொம்ப லேசான, காற்றை விட லேசான கோள், அதனால தண்ணியில் இது மிதக்கும் கோளாகும். மேலும் இது மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதை சுற்றி நிறைய வளையங்கள், நீல நிற வளையங்கள் காணப்படக்கூடிய கோள் இந்த சனிக்கோள் ஆகும். 33வதுன்னா சூரிய மண்டலத்தில் கோள்களின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும், இதில் எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எதுனா ட்ரைட்டான். சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எதுனா ட்ரைட்டான். அடுத்து 34வதுன்னா கூழ்ம துகள்கள் இங்கும் அங்கும் ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகரும் நிகழ்வு பிரௌனியன் இயக்கம்னு பேர். இந்த கலரை இதை பார்த்துங்க, இது எப்படி இயங்குதுன்னா அங்கும் இங்கும் போகுது. ஸோ இதமாரி கூழ்ம துகளை கண்ணாடியில் வச்சு அதாவது நுண்ணோக்கி வழியாக பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், இது ஒரு இடத்துல இல்லாமல் அங்கும் இங்கும் மூளைக்கு மூளை போகும். இதுதான் பிரௌனியன் இயக்கம் என்று பெயர். அடுத்து 35வதுன்னா புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் யுகோவா விசை எனப்படும். புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையோட பெயர் யுகோவா விசை. அடுத்து 36வதுன்னா ஆக்சிஜனின் அணு எண் என்ன? 8. ஆக்சிஜனின் அணு எண் 8. அடுத்து 37வதுன்னா தக்காளியில் காணப்படக்கூடிய அமிலம் எது? ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில் காணப்படும் அமிலம் எதுனா ஆக்சாலிக் அமிலம். சில நேரத்தில் உங்கள் சட்டையில் துரு பட்டு அந்த கரை இருந்ததுன்னா ஒரு தக்காளி பழத்தை அதில் புழிஞ்சி ஒரு நிமிஷம் அதை ஊற வச்சு அலம்புனீங்கன்னா அந்த துருவோட கரை போயிடும். ஏன்னா அந்த ஆக்சாலிக் அமிலம் அதை கரைச்சி எடுத்துரும். தக்காளியில் காணப்படும் அமிலம் எதுனா ஆக்சாலிக் அமிலம்.
முப்பத்தி எட்டாவதுனா எறும்பு அல்லது தேனீயின் கொடுக்குகளில் காணப்படக்கூடிய அமிலம் இது. பார்மிக் அமிலம் இந்த செவ்வெறும்பு அல்லது தேனியெல்லாம் கொட்டுனதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃபார்மிக் அமிலம் நம்ம உடம்புல உள்ளாரம்பும்போது அங்கே ஏற்படக்கூடிய அலர்ஜி தான் நம்மளுக்கு அந்த வலிக்கு காரணம். அடுத்து முப்பத்தி ஒன்பதாவதுன்னா அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலோகம் இது, வெள்ளி மற்றும் தாமிரம். அமிலத்தோட வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலோகம் எதுன்னா வெள்ளி மற்றும் தாமிரம். பாக்கி எல்லாம் அமிலத்தோட வினைபுரிந்துனா ஹைட்ரஜனை வெளியேற்றும். இது ரெண்டு தான் ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலோகம். அடுத்த நாற்பதாவதுன்னா நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸாக மாற்றுவது எது அப்படின்னா அமிலம். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது அமிலம். நாற்பத்தி ஓராவதுன்னா கடின நீரை மென்னீராக்க மாற்ற பயன்படும் வேதிப்பொருள் இது, சலவி சோடா. அதோட அறிவியல் பேர் சோடியம் கார்பனேட். கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படும் வேதிப்பொருள் சலவி சோடா அல்லது சோடியம் கார்பனேட். நாற்பத்தி ரெண்டாவதுன்னா மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை பேர் என்னன்னா ராஜ திரவகம். இதில் தான் தங்கம் கரையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை ராஜ திரவகம். இந்த வினாவும் அடிக்கடி தெருவில் கேட்டிருக்காங்க. நாற்பத்தி மூணாவது வைரத்தில் அணுக்களால நோய் தொடர்ச்சியா எப்படி இருக்குன்னா நான்முகி வடிவில் அமைஞ்சிருக்கும். வைரத்துல அணுக்கள்லாம் எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியா நான்முகி வடிவில் அமைஞ்சிருக்கும். அதனாலதான் அது கடினத்தன்மையோட இருக்கு. நாற்பத்தி நாலாவதுன்னா நவீன கரிம வேதியியலின் தந்தை யார், வெட்ரி ஹோலர். நவீன கரிம வேதியியலின் தந்தை யாருன்னா வெட்ரி ஹோலர். நாற்பத்தி அஞ்சாவதுன்னா கார்பனின் இணைத்திறன் நான்கு, கார்பனோட இணைத்திறன் நான்கு. ஏன்னா அந்த மீத்தேன்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை சுற்றி நாலு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்று இணைத்திறன், அதனால நாலு ஹைட்ரஜன் இருக்குதுன்னா நாலு அங்கே இணைத்திறன் கண்டுபிடிச்சிடலாம். நாற்பத்தி ஆறாவதுன்னா மயக்கம் ஒட்டும் வேதிப்பொருட்கள் நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம், ஈத்தர், இதெல்லாம் மயக்கம் ஒட்டும் வேதிப்பொருட்கள் ஆகும். நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம், ஈத்தர், இதெல்லாம் மயக்கம் ஒட்டும் வேதிப்பொருட்கள் எனப்படும். அடுத்து நாற்பத்தி ஏழாவதுன்னா அமில நீக்கி அவை, மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடை தான் அமில நீக்கின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அமில நீக்கினா, சில நேரத்தில் நம்மளுக்கு வயிற்றுல அமிலத்தன்மை ஏற்பட்டுதுன்னா நெஞ்செரிச்சல் அல்லது ஒரு மாதிரியாக ஏப்பம்லாம் வருது. ஸோ அது போன்ற நேரங்களில் ஒரு விதமான பால்மம் தருவாங்க, அதை வந்து நம்ம சாப்பிடுவோம். அந்த பொருள் பேர் அமில நீக்கின்னு பேர். அதில் என்னென்ன இருக்குன்னா மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு கரைசல் அதில் இருக்கும். நாற்பத்தெட்டாவதுன்னா மலேரியா நிவாரணி மருந்து எதுன்னா பைரி மீத்தமின். மலேரியா நிவாரணி மருந்து பைரி மீத்தமின். நாற்பத்தி ஒன்பதாவதுன்னா புரைத்தடுப்பான்கள் எவை, அயோடோஃபாமும் ஒரு புரைத்தடுப்பான், 0.2% ஃபீனால் கரைசலும் புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. புரைத்தடுப்பான எவ்வளவுனா அயோடோஃபாம் மற்றும் 0.2% ஃபீனால் கரைசல். ஐம்பதாவதுனா உணவு பதப்படுத்திகள் எவை, வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட், இதெல்லாம் உணவு பதப்படுத்திகள் எனப்படும். வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம் மற்றும் சோடியம் நைட்ரேட். அதுனா பெர்மி அலகின் மீட்டர் மதிப்பு என்ன, 10^-15 மீட்டர். பெர்மி அலகின் மீட்டர் மதிப்பு 10^-15 மீட்டர். ரெண்டாவதுனா பூமியில் ஒரு மனிதன் நிறை 50 கிலோகிராம் எனில் அவற்றின் எடை எவ்வளவு, 490 நியூட்டன். பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவற்றின் எடை எவ்வளவுன்னா 490 நியூட்டன். இந்த 50 9.8 பெருக்குன்னா இந்த மதிப்பு வரும். மூணாவதுனா முடுக்கத்தின் சமன்பாடு யாது, V-U / T அதாவது திசைவேக மாறுபாடு
பை நேரம் என்பதோட சுருக்கம் தான் முடுக்கத்திற்கான சமன்பாடு வி மைனஸ் யூ பை டி என்பதாகும். நாலாவதுன்னா திசைவேகம் வி காண உதவும் சமன்பாடு யாது, வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. திசைவேகம் வி காண உதவும் சமன்பாடு வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. அஞ்சாவதுன்னா ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எரிந்தால் பொருளின் திசைவேகம் என்னவாகும், குறையும். அந்த குறைஞ்சிக்கிட்டே போய் பெரும உயரத்தை அடைந்து கடைசியாக அந்த பொருளோட திசைவேகம் என்ன ஆகும்னா சுழி மதிப்பை பெறும். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எரிந்தால் பொருளின் திசைவேகம் என்னவாகும்னா குறையும், பெரும உயரத்தை அடைந்து கடைசியாக அதோட மதிப்பு சுழி மதிப்பை பெறும். ஆறாவதுன்னா திரவமானி எத்தத்துவத்தில் இயங்குகிறது, மிதத்தல் தத்துவத்தின்படி இயங்குகிறது. திரவமானி மிதத்தல் தத்துவத்தில் இயங்குகிறது. ஏழாவதுன்னா மின்னூட்டத்தின் அலகையாது கூலும், மின்னூட்டத்தின் அலகு கூலும். எட்டாவதுன்னா ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி எது, அம்மீட்டர். ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர். ஒன்பதாவதுன்னா காணல் நீர் தோன்ற காரணமான ஒளிப்பண்பு என்ன, முழு அக எதிரொலிப்பு. காணல் நீர் தோன்ற காரணமான ஒளி பண்பு எதுன்னா முழு அக எதிரொலிப்பு. பத்தாவதுன்னா வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல். எடுத்துக்காட்டு அயோடின் மற்றும் கற்பூர். பதினோராவதுன்னா சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க உதவும் அலை எதுன்னா மீயொலி. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க உதவும் அலை எதுன்னா மீயொலி. பன்னெண்டாவதுன்னா ஒரு இருண்ட இரவுல நமது கண்கள் மூலம் காண முடியும் விண்மீன்கள் எத்தனை, சுமார் 3000 விண்மீன்கள். ஒரு தடவை நம்ம பார்க்கக்கூடிய அந்த விண்மீன்கள் நட்சத்திரம் எத்தனைன்னா 3000 விண்மீன்களை பார்க்கலாம். பதிமூணாவதுன்னா டிமோஸ் மற்றும் போபோஸ் துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது, செவ்வாய்கோள். டிமோஸ் மற்றும் போபோஸ் துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எதுன்னா செவ்வாய். பதினாலாவதுன்னா கூழ்ம துகள்களை நுண்ணோக்கியில் பார்க்கும்போது இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகரும் இயக்கத்தின் பெயர் என்ன, பிரௌனியன் இயக்கம் என்ற. கூழ்ம துகள்கள் இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகரும் இயக்கத்தின் பெயர் பிரௌனியன் இயக்கம் என்றவர்கள். பதினைஞ்சாவதுன்னா ஆல்பா துகள்களை கொண்டு தங்க தகட்டினால் சிதறல் அடையும் சோதனையை செய்தவர் யாருன்னா ரூதர்ஃபோர்டு. ஆல்பா துகள் சோதனையின் பேர் செய்தவர் ரூதர்ஃபோர்டு. பதினாறாவதுன்னா மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையின் பெயர் என்ன, ராஜ திராவகம். மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை ராஜ திராவகம் எனப்படும். பதினேழாவதுன்னா வயிற்றினுள் ஏற்படும் எரிச்சலை குணப்படுத்த உதவும் மருந்து எது, மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இதை தான் அமில நீக்கி என்று சொல்லுவாங்க. வயிற்றில் ஏற்படும் எரிச்சலை குணப்படுத்த உதவும் மருந்து மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. பதினெட்டாவதுன்னா தொட்டி சாயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இண்டிகோ சாயம், தொட்டி சாயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இண்டிகோ சாயம். பத்தொன்பதாவதுன்னா தமிழ்நாட்டின் மாநில பறவை எது, மரகதப்புறம். தமிழ்நாட்டோட மாநில பறவை எதுன்னா மரகத புறா. இருபதாவதுன்னா
மைட்டாசிஸ் செல் பகுப்பினை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்? பிளம்மிங். கிபி 1879 கண்டுபிடிக்கிறார். மைட்டாசிஸ் செல் பகுப்பினை முதன் முதலில் கண்டறிந்தவர் பிளம்மிங். 21வதுனா, உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி எது? கல்லீரல். உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல். 22வதுனா, உலக உணவு தினம் என்று அக்டோபர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16. 23வதுனா, ஃப்ளோரிகல்ச்சர் என்பது என்ன? பூ வளர்ப்பு முறை, ஃப்ளோரிகல்ச்சர் எனப்படும். 24வதுனா, ஆப்பிரிக்க தேனியின் பெயர் என்ன? ஏபிஸ் ஆடம்சன். ஆப்பிரிக்க தேனியோட பெயர் என்னன்னா ஏபிஸ் ஆடம்சன். 25வதுனா, நைட்ரஜனை நைட்ரேட்டாக வெளியேற்றும் பாக்டீரியா எது? சூடோமோனஸ் பாக்டீரியா.